தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் KTR. நமக்கு கோழியை பத்தி இதுவரையிலும் பதில் தெரியாத ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அந்த கேள்வி நம்மளை பார்த்து யாராவது கேட்டா நம்ம தலைய பிச்சுக்கணும் போல இருக்கும். அந்த கேள்வி வேற எதுவும் இல்லைங்க, முதல்ல கோழி வந்துச்சா இல்ல முட்டை வந்துச்சாங்கிற கேள்விதான். அதாவது கோழில இருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையில இருந்து கோழி வந்துச்சாங்கிற கேள்விதான். இந்த கேள்விக்கு எனக்கு இதுவரையிலும் பதில் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. இது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா பிராய்லர் கோழி பத்தி ஒரு கேள்வி நம்ம மக்கள் இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கும் பலரும் வந்து பல விதமா பதில் சொல்லி குழப்பறாங்க. அது என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, பிராய்லர் கோழி வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இது வந்து உடம்புக்கு நல்லதா இல்ல தீங்கா, இந்த கேள்விதான் மக்கள் இடத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. என்னதான் இந்த பிராய்லர் கோழி நல்லதா கெட்டதான்னு பேப்பர்ல டிவியில எல்லாம் விவாதம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதனுடைய பயன்பாடு வந்து அதிகரிச்சுட்டே போகுது. குறிப்பா பாத்தீங்கன்னா விதவிதமான டிஷஸ் வந்து தினமும் அறிமுகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷவர்மா, கிரில் சிக்கன், அப்புறம் வந்து பிபிக்யூ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிக்கன் லாலிபாப், இப்படி எல்லாம் தினம் தினம் புது புது டிஷஸ் வந்து வந்துட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிக்கனை மட்டுமே வந்து ஹைலைட் பண்ணி பல கடைகள் வந்து தினம் தினமும் ஓபன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நம்ம மக்கள் கிட்ட பிராய்லர் கோழி சாப்பிடுறது நல்லதா, நீங்க சாப்பிடுவீங்களா இல்ல வந்து சாப்பிட மாட்டீங்களா, இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம அவங்க கிட்ட கேட்டா அவங்கள சிலர் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ இது உடம்புக்கு எல்லாம் கேடு, இது சாப்பிட்டா குழந்தைகள் வந்து சீக்கிரமா வயசுக்கு வந்துடுறாங்க, அது மட்டும் இல்லாம உடம்புல பல ப்ராப்ளங்கள் வருது, கிட்னி ப்ராப்ளம், இந்த மாதிரியான பல ப்ராப்ளங்கள் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க ஒரு கிரில் சிக்கன் ஆர்டர்னு சொல்லிடுறாங்க. உபதேசம் எல்லாம் ஊருக்கு தான் நமக்கு கிடையாதுங்கிற மாதிரிதான் இவங்களுடைய பேச்சு இருந்துட்டு இருக்கு. இன்னொரு தரப்பு மக்கள் கிட்ட இந்த பிராய்லர் கோழி பத்தி கேட்டா அவங்களுடைய பதில் எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குறைந்த விலையில அதிக சுவையுடன் கிடைக்கக்கூடிய ஒரு உணவு, இதை எப்படிப்பா என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நீ சொல்ல முடியும், இது எனக்கு பிடிச்சிருக்கு, என் விலையில அதாவது என் பட்ஜெட்ல இது எனக்கு சிறந்த உணவா இருந்துட்டு இருக்கு, உனக்கு வேணா சாப்பிடு நான் வந்து சாப்பிடதான் செய்வேன், இந்த மாதிரி பலருடைய பதிலும் இருக்கு. இன்னும் சிலர்கிட்ட கேட்டா அடடா இதுலதான் அதிக புரோட்டீன் இருக்கு, இது கண்டிப்பா எல்லாரும் எடுக்க வேண்டிய ஒரு உணவு, அதனால கண்டிப்பா நீங்களும் சாப்பிடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க. உண்மையில இந்த பிராய்லர் கோழி சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா என்கிறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். இந்த பிராய்லர் கோழிகளை எப்ப பண்ணையில வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 1975 இருந்தான் பண்ணையில வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உலகத்துல மக்கள் ஜனத்தொகை வந்து வேகமா பெருகிக்கிட்டே போச்சு. அதுக்கு ஈடான வேகத்துல நம்மளுடைய உணவுகளையும் உற்பத்தி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1970 ஜனத்தொகை கிட்டத்தட்ட 58 கோடிகள் இருந்துச்சு. அதே சமயத்தில் அடுத்த 50 ஆண்டுகள் கூட ஆகல, நமது ஜனத்தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேல பெருகி 120 கோடி என்ற அளவில் இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருடைய வீட்டிலயுமே வந்து கோழி கூண்டு இருக்கும், அதுல வந்து கோழிகளை வந்து வளர்த்துவாங்க. அது மட்டும் இல்லாம பலரும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தோட்டங்கள், வயல்கள், இது மட்டும் இல்லாம பண்ணை வீடுகள், இங்க எல்லாமே வந்து கோழிகளை வளர்த்துவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பண்டிகை காலங்கள், திருவிழா காலங்கள், அது மட்டும் இல்லாம வீட்டுல ஏதாவது விசேஷம் பண்ணா டப்புன்னு போவாங்க, ஒரு கோழி எடுப்பாங்க, அப்படியே அடிச்சு சாப்பிட்டுருவாங்க. இப்ப எல்லா மனிதர் புறா கூண்டு போன்ற வீடுகள்ல வாழ பழகினதுனால கோழிகள் வளர்க்கிறதுக்கு இடமும் இல்ல, ஆட்களும் இல்ல. இதனால வேகமா வளரும் கோழி இனங்களில் இருந்து ஹைபிரிட் வெரைட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிராய்லர் கோழி. இந்த கோழிகள் பாத்தீங்கன்னா கூட்டமா மிக குறைந்த இடத்தில் பண்ணைகள்ல அடைக்கப்பட்டு அதுக்கு புரோட்டீன், கால்சியம் கலந்த தீவனங்கள் கொடுத்து கொழு கொழுன்னு வளர்க்கிறாங்க. முன்னாடி எல்லாம் இந்த கோழி வளர்ந்து பெருசாகி சந்தைக்கு கறிக்கு வர்றதுக்கு 60-75 நாட்கள் ஆகிட்டு இருந்து, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 35 நாட்கள்ல இருந்து 40 நாட்களுக்குள்ளாடி இந்த கோழிகள் பெரிதாகி சந்தைக்கு வெட்டுறதுக்கு ரெடியா வந்துருது. இப்படி வருகிற இந்த பிராய்லர் கோழி சாப்பிடறதுனால நமக்கு ஏதாவது நன்மை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இந்த பிராய்லர் கோழிகள்ல நமக்கு தேவையான புரோட்டீன் வந்து அதிகமாவே இருக்கு. உதாரணத்துக்கு இந்த பிராய்லர் கோழி இறைச்சி நீங்க 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 27 முதல் 30 கிராம் வர புரோட்டீன் வந்து கிடைக்குது. அது மாதிரி இதனுடைய முட்டையிலையும் உங்களுக்கு ஒரு முட்டையில 6 கிராம் புரோட்டீன் வந்து கிடைக்குது. மற்ற விலை உயர்ந்த இறைச்சிகளை கம்பேர் பண்ணும்போது, அதாவது மட்டன் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது, ரொம்ப சீப் ரேட்ல நமக்கு அதிக புரோட்டீன் தரக்கூடிய இறைச்சியா இந்த பிராய்லர் கோழி இருந்துட்டு இருக்கு. அப்புறம் இது நல்லதுதானே, புரோட்டீன் எல்லாம் அதிகம் கிடைக்குது, குறைந்த விலையில கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல
பலருக்கும் இன்னொரு குழப்பமும் ஏற்படுது. அதாவது இந்த 35 நாட்கள்ல இருந்து 40 நாள்ல இவ்வளவு பெருசா வளரக்கூடிய இந்த கோழி நம்ம உடம்புக்கு கண்டிப்பா நல்லதா இருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அது போடுறாங்க, இது போடுறாங்கன்னு சொல்லி பலரும் பல விதமான கதைகளை வந்து சொல்றாங்க. இதுல பிராக்டிக்கலா நம்ம திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குரோ ஹார்மோன் என்கிற இன்ஜெக்ஷன் வந்து கோழிக்கு போடணும்னா கண்டிப்பா 30 நாட்கள் அது போட்டாகணும். இந்த 30 நாட்கள் போடும்போம் அதற்கான செலவு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் வரும். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோழி வாங்கணும்னா கண்டிப்பா 21,000 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் வரை வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி கொடுத்து சாப்பிட முடியுமாங்கிறத நம்ம கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால கண்டிப்பா என்னால சொல்ல முடியும், இந்த குரோ ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எல்லாம் வந்து இந்த கோழிகளுக்கு போடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹைபிரிட் வெரைட்டிங்கிறது இந்த கோழியில மட்டும் இல்ல, நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய காய்கறி அது மட்டும் இல்லாம கனி வகைகள், இது கூடவே வந்து தானிய வகைகள், இது எல்லாத்துலயுமே வந்து இந்த ஹைபிரிட் வகைகள் வந்து இருக்கு. இது எதனால கொண்டு வந்தாங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நம்மளுடைய ஜனத்தொகை வந்து தினம் தினம் பெருகிக்கிட்டே போகுது, அதுக்கு ஏற்ப நம்மளுடைய உணவுகளையும் வந்து பெருக்கிக்கிட்டே போகணும். அதற்கு இயற்கையுடன் கொஞ்சம் செயற்கையும் சேர்த்தாதான் நமக்கு தேவையான உணவுகள் கிடைக்கும் என்பதால தான் இந்த மாதிரியான ஹைபிரிட் வெரைட்டிகள் வந்து கொண்டு வராங்க. அப்புறமா இது எப்படி உடனே வளருது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இது வந்து சந்தைக்கு கொண்டு வர்றதுக்காக அதனுடைய சாப்பாடுல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, புரோட்டீன் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து கலக்குறாங்க. அப்ப இந்த கோழிகளுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு சொல்றாங்க, அது எல்லாமே பொய்யா? நாங்க நிறைய வீடியோக்கள் கூட பாத்துறோம் கோழிகளுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது, அப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உண்மைதான். ஏன் அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனிதர்கள் வாழ்றது போல அதுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிறது இல்ல. நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு கூண்டுக்குள்ள 8-10 கோழிகளை வந்து அடைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணையில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோழிகளை வந்து நெருக்கமாவே வந்து போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருக்கும் போது ஒரு கோழிக்கு ஏதாவது சீக்கு வந்தனா கூட எல்லா கோழிகளுக்கும் சீக்கிரமா பரவிடும். அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆன்டி பாக்டீரியா இன்ஜெக்ஷன், இந்த மாதிரியான இன்ஜெக்ஷன்கள், அது மட்டும் இல்லாம மருந்துகள், இது எல்லாமே வந்து கொடுப்பாங்க. அது மனிதர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது. அடுத்து நம்ம மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பெரிய சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிராய்லர் சாப்பிடறதுனாலதான் பெண்கள் சீக்கிரமா வயதுக்கு வந்துடுறாங்க. இந்த சந்தேகம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம இது பரவலா எல்லாருக்கிட்டமே வந்து பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, முந்தைய காலத்துல பெண்கள் வயதுக்கு வர்றதுக்கு 16-18 வயசு வர ஆகுது, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 10-12 வயதுலயே வந்து வந்துடுறாங்கன்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் இந்த கோழி தான் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த ஹார்மோன்ஸ் அதிகம் சுரக்கக்கூடியது இந்த இறைச்சி வகையை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால் வகையில தான் அதிகமா இருக்கு. அது நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய முந்தைய தலைமுறைகள் பாத்தீங்கன்னா 10 குழந்தைகள் 12 குழந்தைகள் வந்து பெற்றெடுப்பாங்க. வீட்டுல ஒருவர் சம்பாதிக்க 12 பேர் சாப்பிட கண்டிப்பா அதுக்கு புரோட்டீன் விட்டமின் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடைக்காது. ஆகவே சத்தான உணவுகள் கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த காலகட்டத்துல தாய் தந்தை இருவருமே வேலைக்கு போக நமக்கு 2 குழந்தை அப்படி இல்லைன்னா 1 குழந்தை தான் இருக்கு. அதனால அந்த குழந்தைகளுக்கு அதிக சத்தான உணவுகள் வந்து ஈஸியா கிடைச்சிருது. இதனாலதான் பெண்கள் வந்து சீக்கிரமா பூ பொய்துறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்ததா இதற்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இந்த அளவுக்கு தீனி கடைகள் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே சுத்தி சுத்தி வந்து கடைகள் எக்கச்சக்கமா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா குளிர்பானங்கள், பர்கர், ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. எக்கச்சக்கமான ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளும் வந்துருச்சு. சோயா கலந்த உணவுகளும் நிறையவே நமக்கு கிடைக்குது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் கேட்டா இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு மனசும் வர்றதில்ல. அதனால வாங்கி கொடுத்துறோம். இதனாலதான் பெண் குழந்தைகள் வயதுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம். அப்ப இந்த பிராய்லர் சிக்கன் எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிடலாம் அப்படித்தானே சொல்ல வரீங்க என்கிறது உங்க கேள்வியா இருந்தா, என்னுடைய பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தவும் நஞ்சு. இந்த பிராய்லர் கோழியில நீங்க இதனுடைய குடல் அது மட்டும் இல்லாம கல்லீரல் கண்டிப்பா சாப்பிடாதீங்க. இந்த கோழி பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம், அதுக்காக தேவையில்லாம நம்மளுடைய கோழிகள் செத்துடக்கூடாது. நம்ம வந்து பிசினஸ் ரேஞ்சா வந்து பார்த்து நம்மளுடைய மக்களுடைய நலனை பார்க்காம அதுக்கு அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக், அதாவது அரசு தந்திருக்கக்கூடிய அந்த அளவை தவிர தேவையில்லாம எதையாவது அந்த கோழிகளுக்கு சேர்த்து கொடுத்து சந்தையில நல்ல விலை போகணுங்கிறதுக்காக மக்களுடைய உடல் நலத்துல விளையாடாதீங்கன்னு தான் சொல்லுவோம். 2017 இருந்து பாத்தீங்கன்னா இந்த கோழி பண்ணைகள் மேல எக்கச்சக்கமான சட்டங்கள் வந்து போட்டிருக்கிறாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை எல்லாமே வந்து அதை கண்காணிச்சிட்டு இருக்கு. இதை வந்து இன்னுமே வந்து அதிகப்படுத்தி எந்த விதமான தேவையில்லாத ஆன்டிபயோட்டிக்கும் செலுத்தாம பாத்துக்கணும். மக்கள் வாழ்றதுக்கு நல்ல ஒரு உணவை நீங்க வந்து சப்ளை பண்றீங்க, அதை நல்ல விதமா சப்ளை பண்ணணும் என்கிறதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்களும் வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. இது மட்டும் இல்லாம இந்த பிராய்லர் கோழி பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க.
அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் KTR.